ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த அப்ராட் கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா அப்படிங்கிற கண்ட்ரியில் இன்றைக்கி எம்பிபிஎஸ் பண்ணுறத பற்றி பார்க்கலாங்க. இந்த ஜார்ஜியா கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா அண்ட் ஏசியாவோட கான்டினென்ட்டுக்கு சென்ட்ரலில் இருக்கிற ஒரு கண்ட்ரினே சொல்லலாம் இந்த ஜார்ஜியாங்கிற கண்ட்ரி. இந்த ஜார்ஜியாவில் என்ன கேபிட்டல், இந்த ஜார்ஜியாவோட கேபிட்டல் சிட்டி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜ் சிட்டி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, டிபிலிசி அப்படிங்கிறது தான் இந்த கண்ட்ரியோட கேபிட்டலாக இருக்குது. அண்டு இந்த ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் அவங்களோட எம்பிபிஎஸ் கோர்சஸும் தந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப. அண்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்க இந்தியன் ஃபுட்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப கூட, இங்கே இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் கம்பேர் பண்ணுறப்ப விட, இங்கே ஜார்ஜியாவில் ரொம்பவே குறைந்த விலையில் கல்வி தந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜியாங்கிற கண்ட்ரி வந்து வேர்ல்டு வைடாக சேஃபஸ்டான கண்ட்ரி அப்படிங்கிறதுல ஃபோர்த் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஜார்ஜியாவில் 100% கல்வி அறிவு கொண்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் என்ன அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியன் அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அண்டு இங்கே என்ன ஏரியா இருக்குது, எந்த அளவுக்கு இந்த ஜார்ஜியாங்கிற கண்ட்ரி வந்து இடத்த சரவுண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 69,700 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடுன்னே சொல்லலாங்க. இங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியன் லாரி அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே பாப்புலேஷன் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 38 லேக்ஸ் வரைக்கும் இங்கே பாப்புலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நம்ம ஜார்ஜியாவில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மாதிரியான பாடங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்பவும் நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்டு நீங்கள் கம்பல்சரியாக நீட்டில் உங்களோட நீங்கள் வந்து நீட்டில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து 17 வயசு கம்ப்ளீட்டான ஒரு பர்சனாக இருந்தால் தான் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜார்ஜியாவில் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 இயர்ஸ் இவங்க வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் தந்துட்டுருக்காங்க. 1 இயர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். உங்களோட நீட்டோட கட் ஆஃப் மார்க் கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வித் ஒரு 50% மார்க் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக அங்கே பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட 10th மார்க் ஷீட்டோட ஒரிஜினல் அண்டு +2 மார்க் ஷீட்டோட ஒரிஜினல், நீட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதோட ஸ்கோர் கார்டு கம்பல்சரியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களோட ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பேன் கார்டு காப்பி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் உங்களோட டாலர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்களோட பேன் கார்டு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இப்போ அங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து அங்கே போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பிடித்தமான இடம் இந்த ஜார்ஜியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு பசுமையான இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் சரி, நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஹை குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இங்கே டொனேஷன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. இங்கே எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் கோர்சஸ் பண்ணுறதுக்கு டபிள்யூ டோம்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அவங்களும் வந்து இங்கே எம்பிபிஎஸ் கோர்சஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க போகிறீங்க. இந்த ஜார்ஜியாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறது வந்து வேர்ல்டு வைடாக எம்பிபிஎஸ் கோர்சஸ் வந்து இங்கே அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்போ வேர்ல்டில் நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணாலும் அது ஏற்றுக்கொள்கிறபடியாக தான் இங்கே இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஜார்ஜியாவில் அப்படிங்கிறப்போ
இங்கே பெஸ்ட் எஜுகேஷன்ஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்க, இங்கே எந்த ஒரு லோ க்ரைம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சேஃபஸ்டான பிளேஸ், சேஃபஸ்டான கண்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோர்த் பிளேஸில் சேஃப்டியில் இருக்கிற கண்ட்ரி. ஓகே, அண்டு குட் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இங்கே பண்ணித்தராங்க, நல்ல அக்காமடேஷன்ஸ் பண்ணித்தராங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்தியன் ஃபுட்லெல்லாமே ஹாஸ்டல்ஸில் ரெடி பண்ணி தந்துட்டுருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, பிஏயு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, பட்டுமி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, நியூ விசன் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, பட்டுமி சாட்டா ரஸ்டவலி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இது மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான யூனிவர்சிட்டிஸ் இங்கே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.